Wires, hold on. Wires, hold on. சொந்தர் ஹலே அருமையாக தவம் செய்து முடித்திருக்கிறோம். இந்த மனநிலையிலேயே நாம தேக யோகம் என்ற தலைப்பிலேயே சிந்திக்க இருக்கிறோம். சொந்தர்களே, இந்த உடம்பை பற்றி போன வாரம் பேசுற போதே சொன்னோம், அவையினுடைய குரலை அடிப்படையாக வச்சேதான் மகரிஷி அதை விளக்குறாங்க. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு, இல்லையா? ஐந்து பூதங்கள் சேர்ந்ததுதான் இந்த உடம்பு அப்படின்னு சொல்றோம். இந்த அஞ்சு பூதங்கள் என்னென்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண். இந்த நிலம் நம்ம உடம்புக்குள்ள எப்படி தன்னை மாற்றி கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னா, எலும்பு சதைகளாக உருமாற்றி கொண்டு நம்ம உடம்புக்குள்ள வந்திருக்கு. நீர் நம்ம உடம்புக்குள்ள இரத்தமாக உருமாற்றி கொண்டு வந்திருக்குது. வெப்பம் நம்ம உடம்புக்குள்ள ஓரளவுக்கு சூடாக நம்ம உடம்புக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. காற்று மூச்சு காற்றாக உடம்பு முழுக்க பரவி இருக்கிறது. ஆகாசம் விண் என்பது நம்ம உடம்புக்குள்ள விண் உயிராக தன்னை மாற்றிக்கொண்டு உள்ள வந்திருக்குது. இப்படி இந்த பஞ்சபூதங்களும் தரம் மாறி தோன்றிய பிறப்புதான் இந்த உடம்பு, இல்லையா? இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்த இந்த உடம்புக்குள்ள வெளியில பார்க்கறது போல தெரியறது, பார்வைக்கு தெரியக்கூடிய இந்த உடம்புக்கு பிசிக்கல் பாடின்னு சொல்றோம். அது எது? இந்த எலும்பு சதைகளை நம்ம பார்க்கிறோம், இல்லையா? அந்த எலும்பு சதைகளுக்கு உள்ள என்ன ஓடிட்டு இருக்குது? ரத்தம் ஓடுது, உடம்பு முழுக்க ரத்தம் ஓடுது. அப்படி ஓடக்கூடிய ரத்தத்தை எது தள்ளிக்கிட்டு போகுது அப்படின்னா, உடம்பு முழுக்க போயிட்டு இருக்கிற காற்று தள்ளிக்கிட்டு ஓடுது. அப்போ காற்றினுடைய ப்ரெஷர்ல ரத்தம் உடம்பு முழுக்க பாய்ந்து ஓடுகிறது, இல்லையா? அப்ப காற்று ரத்தத்தை தள்ளிக்கிட்டு ஓடுது. இப்ப ரெண்டும் உரசுதா இல்லையா? காற்றும் ரத்தமும் உடம்புல உரசிக்கிட்டே ஓடும் இல்லையா? அப்படி உரசும் போது இந்த ரத்த ஓட்டத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் ஏற்படக்கூடிய அந்த உரசல்னால உடம்புக்குள்ள ஒரு விதமான மின்சக்தி உருவாகிறது. அத்தகைய மின்சக்தி தான் வெப்ப ஆற்றலாக உடம்பு முழுக்க பரவி இருக்குதுங்க. அப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாம பார்க்க முடியாமல் இருக்கிறது எதுனாக்க ஆகாசம் சொல்லக்கூடிய விண், இல்லையா? அதுதான் நம்ம உடம்புக்குள்ள உயிராக இருக்கிறது. ஆக பார்க்க முடியாத இந்த விண்ணறைந்த உடலுக்கும் பார்க்க முடிந்த இந்த பருவுடலாகிய எலும்பு சதைகளுக்கும் இடையில இந்த ரத்தம், காற்று, வெப்பம், இந்த மூன்று ஓட்டங்களும் ஓடிக்கொண்டே இருக்குது, அப்படிதானே? இப்ப இந்த மூன்று ஓட்டங்கள்ல இது எது ஒண்ணு வேகமா ஓடினாலும் சரி, இல்ல வேகம் குறைஞ்சாலும் சரி, இந்த மூன்று ஓட்டங்களும் வேகமா ஓடினாலும் சரி, வேகம் குறைஞ்சாலும் சரி, இல்ல ஒரு இடத்துல தேங்கினாலும் சரி, இல்ல அபரிமிதமாக ஒரு இடத்துல பாய்ந்தாலும் சரி, அல்லது தடை ஏற்பட்டாலும் சரி, திசை மாறி போனாலும் சரி, அதான் சாமி சொல்லுவாங்க, வேக குறைவோ அதிகரிப்போ தடையோ தேக்கமோ திசை மாற்றமோ இந்த மூன்றுல ஒண்ணுல ஏற்பட்டுச்சுனாக்க அந்த இடத்துலதான் நமக்கு வலி அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம உடம்புல யாராவது ஒருத்தர் வந்து கிள்றாங்கன்னு வச்சுங்க, கிளுனா என்ன ஆகும்? அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கிற ரத்தம், காற்று, வெப்பம், அந்த மூன்று ஓட்டங்களுக்கும் தடை வந்துருச்சு. அப்ப இந்த மூன்று ஓட்டங்களுக்கும் தடை வருது பாருங்க, அந்த இடத்துல இந்த ஜீவகாந்தம் தேங்கி அந்த இடத்துல ஒரு மின்சக்தியை உருவாக்கி வலிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும். அப்ப இந்த உணர்வு வந்த உடனே அந்த உணர்வை போக்கணுங்கிறதுக்காக உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய ஆற்றல் அவ்வளவு அந்த இடத்துல வந்து தேங்கி அந்த தடையை உடைச்சிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணும். அப்படி முயற்சி பண்ணி அந்த முயற்சியில தோல்வி அடைய ஆரம்பிக்குது இல்லையா, அப்படி தோல்வி அடையும் போது அந்த வலியே இடத்தால விரிஞ்சு காலத்தால நீடிச்சு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு நோய் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இப்ப ஒரு இடத்துல இருக்கிற வலி இடத்தால விரியுது, பல இடங்களுக்கு விரிஞ்சு போகுது.
அந்த நோய் காலத்தால அந்த வலி நீடித்து இருந்துச்சுன்னா, ரொம்ப காலத்துக்கு அது நீடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வலி அல்ல, நோய், டிசீஸ்ன்னு சொல்லிடுறோம். அப்போ இந்த மூன்று ஓட்டங்களுக்கு தடை, தேக்கம், திசை மாற்றம், வேக குறைவு, வேக அதிகரிப்பு ஏற்பட்டா அந்த இடத்துல வலிக்கும். அந்த வலிங்கிற ஒரு உணர்வு வந்த உடனே அந்த உணர்வை சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா, வலியை போக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நோயின்னு ஒரு துன்பம் வரும். அந்த நோயின்னு ஒரு துன்பம் வந்தவனையாவது அதை சரிப்படுத்திட்டோம்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அந்த நோயே நீடிக்கும் போது உடம்புல இருந்து அவ்வளோ எனர்ஜியும் விரயமாகி, உடம்புக்குள்ள இருக்கிற அவ்வளோ சக்தியும் விரயமாகி உடல்ல இருந்து உயிர் பிரிந்து போகும். அதுக்கு பேர் மரணம். அதான் மகரிஷி சொல்லுவாங்க, இறைவன் முதல்ல உணர்த்துவான், உணர்த்தின உடனேயே செய்துட்டோம்னா துன்பம் இல்லை, உணர்த்துறதுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா அடுத்து துன்பப்படுத்தி பார்ப்பான். நோயா கொடுத்து, நோயா கொடுத்தும் துன்பப்படுத்தி பார்த்தும் நம்ம சரியா திருந்தலன்னு வச்சுங்க, அடுத்து வருத்திருவான். எப்படி? உயிரை பிரிச்சு தான் வருத்தம். இப்போ உணர்த்துதல், துன்புறுத்துதல், வருத்துதல் அப்படிங்கிற மூன்று படிகள்ல இறைவன் நம்ம உடம்ப காத்து கொண்டே இருக்கிறாங்க. அதை நம்ம உணர்த்துற போதே சரி பண்ணிடணும், அப்படி சரி பண்ணலன்னா பிரச்சனை வந்துடும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு சேர்ல உட்காந்துருக்கிறீங்கன்னு வச்சுங்க, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு, ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறீங்க. இப்போ உட்காந்துருக்கிற போது உங்க உடம்புல எங்க ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பாருங்க. சேர்ல உட்காந்துருந்தீங்கனாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, கால் பகுதிக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ கால் பகுதிக்கு ரத்தம் அதிகமா ஓடுதுன்னா எங்க எங்க காற்று அதிகமா இருக்கும்? கீழே ரத்தம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, தண்ணி கீழே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா காத்து மேல் புறத்துக்கு போகும். அப்போ தோள்பட்டை தலைப்பகுதிகளுக்கு அதிகமான காற்று போகும். எங்க ரத்தம் தேங்கும் அப்படின்னு பாருங்க, உட்கார்ந்து இருக்கிற போது அந்த இடுப்பு பகுதியில ரத்த ஓட்டம் தேங்கி நிற்கும். காற்றோட்டம் எங்க தேங்கும்னா அந்த ஷோல்டர் போர்ஷன்ஸ்ல எல்லாம் காற்று தேங்கி நிற்கும். அப்போ காற்றினுடைய தேக்கம் அந்த இடத்துல வந்துருச்சு இல்லையா. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்க, எங்க ரத்தம் அதிகமாக ஓடினாலும் சரி, காற்று அதிகமாக ஓடினாலும் சரி, தேங்கினாலும் சரி, அந்த இடத்துல துன்பம்ங்கிற ஒரு உணர்வு வரும் இல்லையா. இப்ப காலை ரொம்ப நேரம் தொங்க போட்டுக்கிட்டே இருந்ததுனால காலில் என்ன வந்துச்சு? வலிங்கிற ஒரு உணர்வு வருது. காலில் ஏதோ ஒரு காலை கொஞ்சம் தூக்கி எங்காவது ஹைட்டா வைக்கலாமா, இல்ல கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி போடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருதா இல்லையா. இல்லைனாலும் நீங்களே அசைக்கிறீங்க, உடம்பு தானாகவே அசையும், அசையும் போது அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் நம்ம. அடுத்து பாருங்க, அந்த ஷோல்டர் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் தவமன்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்படியே ஷோல்டர் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. ஏன்? அங்க காற்று தேங்கி போச்சு. அப்ப முதல் உடம்பு அப்படியே மெதுவா லேசா உடம்பு அசைச்சு பார்க்கும். இடுப்புல ரத்தம் தேங்கி இருக்குது, அதனால இடுப்புல வலி வந்துருச்சு. அப்ப இடுப்பை நவுத்தி வேற பக்கமா திரும்பி உட்காரத்துக்கு முயற்சி பண்றோம். காற்றினுடைய ஓட்டம் அதிகமாக மூளைக்கு போறதுனால தலைப்பகுதியில காற்றினுடைய அழுத்தம் அதிகமாகி ரத்த ஓட்டம் குறையும் போது மூளை செல்கள்லாம் சோர்வடைஞ்சு போகும். அப்ப அப்படியே லேசா சொக்குறது போல இருக்கும், அது தூக்கம்ங்கிற ஒரு தன்மைக்கு வந்துடும். அது மனம் கட் ஆகிற நிலை இல்லையா. இப்ப மன இயக்கம் நிறுத்தப்படக்கூடிய சூழலுக்கு வந்துடும். அப்ப அது ஒரு துன்ப அலை இல்லையா. அப்போ இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா நம்ம உடம்புல இந்த ரத்தம், காற்று, வெப்பம், இந்த மூன்று ஓட்டங்களும் கூடினாலும் குறைஞ்சாலும் அந்த இடத்துல துன்பம். இதைதான் வள்ளுவர் சொன்னார், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. இந்த மூன்று ஓட்டங்கள்ல கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி, மிகினும் குறையினும் வழி மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. வழினா வாத பித்த சிலைத்தவம் இல்லையா. வாத பித்த சிலைத்தவங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், இந்த மூன்று ஓட்டங்கள் கூடினாலும் குறைஞ்சாலும் துன்பம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. சரி, ஏன் இது கூடுது, ஏன் குறையுது, ஏன் தேங்குது அப்படின்னா நம்மளுடைய பழக்கம். இப்ப ஒண்ணும் இல்ல, நான் சொன்ன உதாரணத்தை எடுத்துங்க. இப்ப அப்படியே உட்கார்ந்துருந்தோம், அப்போ உட்கார்ந்து இருக்கிற போது கால் வலிச்சிச்சு, இடுப்பு வலிச்சிச்சு, தோள்பட்டை வலிச்சிச்சு, தலையெல்லாம் அப்படியே கொஞ்சம் சுக்கரமா இருந்துச்சு, கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது, போய் படுக்கலாம்னு தோணுது, இப்படி எல்லாம் தோணுதா இல்லையா. இப்போ அப்படியும் மீறி ஐயோ தவம் பயிற்சி நடத்திட்டு இருக்காங்களே நம்ம உட்கார்ந்து கேட்கணுமே அப்படிங்கிற எண்ணத்துல அப்படியே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த உணர்வு வந்த உடனே, துன்பம்ங்கிற ஒரு உணர்வு வந்த உடனே நாம அதுக்கு மதிப்பு கொடுத்து அந்த துன்பம்ங்கிற ஒரு உணர்ச்சி நம்ம உடம்பு ஏற்படுத்தின உடனே
அதுக்கு மதிப்பு கொடுத்து ஒன்னு காலை தூக்கி வேற பக்கம் வச்சுக்கிறது, கொஞ்சம் இல்லைன்னா காலை மடக்கி வைக்கிறது, இல்லைன்னா இடுப்பை கொஞ்சம் அந்த பக்கம் அந்த பக்கம் நவுத்தி உட்காந்துக்கிறது, இல்லைன்னா எங்காவது செவுத்துல சாஞ்சு உட்காரது, இது மாதிரி ஏதோ ஒன்னு செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுங்க. உடம்பு சொல்றத நம்ம கேட்கணும். இப்ப நம்ம பெரும்பாலும் அதை கேட்கறது இல்லை, அது ஒண்ணு சொல்லுது, நாம கேட்காமலே செய்துட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்படி இந்த உடல் சொல்வதை கேட்காமல் இருக்கிறது போதுதான் இந்த உடம்பு துன்பத்தை நமக்கு கொடுக்குது, அதுதான் நோயாக கொடுக்குது. இந்த நோய் வர்றதுக்கு கூட காரணங்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா, சாமி 6 காரணங்களை அவர் பிரிச்சு சொல்றார். கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, ககனத்தில் கோள்கள் நிலை, இயற்கை சீற்றங்களின் மோதல் அப்படின்னு சொல்லி 6 காரணங்களாலதான் நம்ம உடம்புல இந்த இரத்த ஓட்டம் காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார். கருவமைப்பு, ஹெரிடட்ரியா வரக்கூடிய பதிவுகள் இல்லையா. இப்ப நமக்கு பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய பதிவுகளுடைய தாக்கத்தினால இந்த ஓட்டங்கள் பாதிக்கப்படலாம். இன்னொன்னு உணவு வகை, கருவமைப்பு, உணவு வகை, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு முறை. சாப்பாட்டுல 3 வகையான உணவுகள் சொல்றோம் இல்லையா, சாத்வீக உணவு, ரஜோ உணவு, தம உணவு. அப்ப இதுல எந்த உணவை சாப்பிடுறோமோ அதுக்கு தக்க இந்த உடல்ல தன்மை மாறி போகுது. சாத்வீகமான உணவு சாப்பிட்டா சாத்வீகமான நிலை, ரஜோ உணவு சாப்பிட்டா அதுக்கு தக்க உணர்வு, அதே தம உணவுகளை சாப்பிடுகிற போது அதுக்கு தக்க உணர்வு. இப்ப உணர்வாளர்கள் மேற்கொள்ள வேண்டியது என்னென்ன, சாத்வீகமான உணவு முறைகளை பயன்படுத்துகிற போது அந்த உடல் செல்கள் எல்லாம் சாத்வீக நிலைக்கு வரும், இந்த துன்பங்கள் வராம பாதுகாத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, கருவமைப்பு, உணவு வகை, செய்கை. செய்கைன்னு சொல்லுகிற போது அந்த இடத்துல 3 விஷயத்தை எடுத்துக்கலாம், உழைப்பு, உறக்கம், உடலுறவு, இந்த 3 செய்கையில இருக்கும். அப்ப நம்ம உணவுல அளவு முறை பட்டதுன மாதிரி உழைப்புலையும் அளவு முறையும் இருக்கணும். அதிகமா உழைச்சாலும் இந்த உடம்பு சோர்ந்து போயிடும், உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்படும். அதுவே கழிவுகள் வெளியேறுவதற்கு அதிகமாக வெளியேறி உடல்ல இருந்து ஆற்றல் விரயமாகும். உழைப்பு குறைஞ்சு போனாலும் கழிவுகள் வெளியேற முடியாம உடம்புக்குள்ளேயே அந்த டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் தங்கி துன்பத்தை கொடுத்துரும். அப்போ உடல் இயக்கத்தை சீர்படுத்துவ அளவுக்கு அந்த உழைப்பு என்பது இருக்கணும். இன்னைக்கு நம்ம உடல் உழைப்பு குறைவு, மனதால அதிகமா உழைக்கிறோம், அதனாலதான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அந்த மன உழைப்புக்கு தக்க உடல் உழைப்பும் வேணும். உடல் உழைப்பு இல்லாத போது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு மாதிரி உடற்பயிற்சிகளை மாற்றிக்கொள்ளணும். அப்படி உழைப்பை முறைப்படுத்திக் கொள்றது. உறக்கம், ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு 8 மணி நேரம் தூங்கணும்னா அந்த 8 மணி நேரமாவது மினிமம் தூங்கணும். அப்படி தூங்கினாத்தான் அந்த தூக்கத்துல இந்த உடம்ப வந்து இறைவன் பழுது பார்ப்பதற்கான நேரம் தான் தூக்கம். நார்மலா நம்ம காலையில எந்திரிக்கும் போது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறோம், இந்த எனர்ஜி ஃபுல்லா ஸ்டோர் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா விழிப்பு நிலை வருது, நம்ம பாட்டுக்கு வேலை செய்யறோம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யும் போது நம்ம உடம்புல இருந்து எல்லா எனர்ஜியும் விரயமாகி செலவாகி போகுது இல்லையா. அப்போ உடல் டயர்டாயி போய் அதுவா தான மன இயக்கத்தை கட் பண்ணிக்கிட்டு உடல் இயக்கத்தை மட்டும் நிகழ்த்துகிறது இல்ல. அப்படி மன இயக்கம் கட் ஆகி உடல் இயக்கம் மட்டும் நிகழக்கூடிய அந்த சமயத்துக்கு பேரு தூக்கம். அப்ப இறைவன் இந்த உடலை ரிப்பேர் பார்க்கறதுக்கு, இந்த உடலை பழுது பார்ப்பதற்கு ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஏற்பாடுதான் தூக்கம்ங்கிற ஒரு நிலை. அப்ப அவன் தூங்க சொல்லையில நம்ம தூங்கணும், நமக்கு தூக்க வரையில நம்ம தூங்கணும். நாம அப்ப தூங்குறது இல்ல, அப்புறம் அப்படியே டயத்தை போக்கி எப்படியாவது அந்த இருட்டான சமயத்துல தூங்காம வெளிச்சமான சமயத்துல நம்ம தூங்கி தூங்கி பழகி வச்சிருக்கிறோம். அதனால உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படும், ஒரு மந்த தன்மை ஏற்படும், உடம்புல இருந்து கழிவுகள் வெளியேறாது, அப்போ உடல்ல நோய் என்பது இயல்பாக வந்துவிடும். அடுத்து உடலுறவு, ஆண் பெண் நட்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுலயும் அளவு முறை என்பது வேணும். ஏன்னா ஒரு முறை உடம்புல இருந்து இந்த கழிவு வெளியேறுகிற போது 60 சொட்டு போகிறதாக ஒரு கணக்கு சொல்றாங்க, 60 கோடி உயிரணுக்கள் செலவாகுது. ஒரு துளி வித்தணு என்பது அரைப்படி ரத்தத்தை சுண்ட காய்ச்சலத்துக்கு சமமா,
அரைப்படி ரத்தத்தை கம்ப்ரஸ் பண்ணலாம் எவ்வளவு கிடைக்குமோ அது ஒரு துளி வித்தணும். அப்ப ஒரு துளி போச்சுன்னா அரைப்படி ரத்தம் நம்ம உடம்புல இருந்து செலவு, அப்ப எவ்வளவு எனர்ஜி லாஸ் இல்லையா. தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளணும். எந்த அளவுக்கு இந்த உடல் தாங்குதோ அந்த அளவுக்கு இந்த ஆண் பெண் நட்பை வைத்துக் கொள்ளணும். அதுக்கு ஒரு அளவு சாமி சொல்றாங்க, ஆண் பெண் நட்பு இருக்கிற அந்த காலத்துல விடிய கால முதல் நாள் இருந்தால் அடுத்த நாள் வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும், தலைவலியோ உடல் சோர்வோ இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தா அது சரியான உறவு, அப்படி இல்லைன்னா அந்த உறவுல கொஞ்சம் பொருந்தாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பத புரிந்து கொண்டு அதற்கு தக்க தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளணும். இப்படி ஆண் பெண் நட்புலையும் அளவும் முறையும், அதாவது இது மாதத்தில் இரண்டு முறைன்னு சொல்லுவாங்க. மாதத்தில் இரண்டு முறைங்கிறது எல்லாருக்கும் ஒத்து வருமான்னு சொல்ல முடியாது. அவரவர்களுடைய உடல்நிலை, அவரவர்களுடைய மனநிலைக்கு தக்க ரெண்டு பேர்களும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அப்போ இந்த நிலைகளை வந்து அவங்க அவங்களே வந்து அளவும் முறையும் நீங்களே காலத்தால அனுபவிச்சு பழகிக்கொள்ளலாம். அளவுக்கு மீறிய உறவும் கூட உடம்புல இருந்து அபரிமிதமான சக்தியை விரயமாக்கும். அப்போ உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போகும், உடம்புக்குள்ள இந்த மாதிரியான நோய் கிருமிகள் எல்லாம் உள்ளுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இதுலயும் அளவு முறை வேணும். அப்போ உழைப்பு உறக்கம் உடலுறவு என்ற செய்கையில அளவும் முறையும் ஏற்படுகிற போது இந்த மூன்று ஓட்டங்களும் பாதிக்கப்படாமல் இருக்கும். அடுத்து என்ன சொல்றாரு, ககனத்தில் கோள்கள் நிலை. ககனத்தில் கோள்கள் இல்லைன்னா நம்ம பிரபஞ்ச வழியில இருக்கக்கூடிய இந்த நவகிரகங்கள்னு சொல்றீங்களே, அந்த நவகிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்கள். இப்போ சூரியனுடைய காந்த அலை கதிர்கள் நம்ம உடம்புல உள்ள எலும்புகளோடு நேரடியாகவும் தொடர்பு கொண்டிருக்கிறது. புதனுடைய காந்தலை கதிர்கள் எடுத்துட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற தோளோடு உயிர் தொடர்பு வச்சிருக்கு. அதுவே சுக்கரன் எடுத்துட்டீங்கன்னா வித்து சக்தியோடு உயிர் தொடர்பு கொண்டிருக்கிறதுங்க. சந்திரன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தோடு உயிர் தொடர்பு கொண்டிருக்கிறது. செவ்வாய் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கொழுப்பு பொருட்களோடு உயிர் தொடர்பு கொண்டிருக்கிறது. குரு நம்ம உடம்புல மூளையோடு உயிர் தொடர்பு கொண்டிருக்கிறது. சனி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளோடு உயிர் தொடர்பு கொண்டிருக்கிறது. ராகுவும் கேதுவும் ஜீவகாந்த அலையோடு, அதாவது மனசோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உறுப்புகள் எல்லாம் சரியா இயங்கணும்னா அங்கிருந்து வரக்கூடிய இந்த காந்த அலை கதிர்கள் நமக்கு ஒத்ததாக இருக்கணும். அப்படி அது முரண்படுகிற போது அல்லது இரண்டு காந்த அலைகள் ஒன்றோடு ஒன்று சேருகிற போது இந்த பதிவுகள், அதாவது நம்மளோட உடம்புக்கு வரக்கூடிய அந்த காந்த கதிர்வீச்சு என்பது முரண்பாடாக மாறும். அப்போ இந்த நவகிரகங்களும் ஒன்றோடு ஒன்று நேர்படுற காலம் அல்லது அருகாமையில பூமிக்கு அருகாமையில வரக்கூடிய காலம் அல்லது விலகி செல்லக்கூடிய காலம், இதை பொறுத்து இந்த உடம்புக்கு வரக்கூடிய அந்த காந்த அலை வீச்சு என்பது வேறுபடுது இல்லையா. அப்படி வேறுபடுகிற போது இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கருமையத்துல இருக்கக்கூடிய காந்த அலைகளும் வேறுபடும். அப்போ இந்த இரத்த ஓட்டம் காற்று ஓட்டம் வெப்ப ஓட்டம் இந்த மூன்றும் பாதிக்கப்படும். அதே போல இயற்கை சீற்றங்களினுடைய மோதல், தட்பவெப்ப ஏற்றத்தாழ்வுகள் இல்லையா. இப்ப நம்ம இயற்கை சீற்றங்கள் நிறைய நிகழுது. இப்ப நமக்கு தெரியுது இல்லையா கொரோனாங்கிற ஒரு நோய், இது ஒரு இயற்கை சீற்றம் தான். இது போல இயற்கை சீற்றங்களுடைய மோதுதல்னால கூட நமக்கு நோய்வாய்ப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இப்ப இதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, இதுல மகரிஷி சொன்ன அந்த உணவு எண்ணம் செய்கை இல்லையா. இந்த உணவு எண்ணம் செய்கை, எண்ணத்தை பத்தி நான் சொல்லல, எண்ணம் அங்குற போது ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருந்தோம்னா அங்க இருக்கிறவங்கள பத்தி பேசுறதை விட இல்லாதவங்களை பத்தி தான் அதிகமா நம்ம பேசுவோம். அப்படி அவங்கள பத்தியே ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, நமக்கு எப்படி இருக்கும், ஐயோ பக்குன்னு போச்சுங்க இவங்க வந்துட்டாங்க, நான் அவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் கேட்டாங்களோ இல்லையோ தெரியல எனக்கு அப்படியே உடம்புக்குள்ள பக்குன்னு போச்சு அப்படிங்கிறீங்க. பக்குன்னு போச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த ஒரு செகண்ட் ரத்த ஓட்டம் காற்று ஓட்டம் வெப்ப ஓட்டம் மூணு உடம்புல நின்று ஓடும். அப்படி ஒரு செகண்ட் நின்று ஓடுச்சுன்னு வச்சுங்க, நின்றுடுச்சுனாலே அந்த ரத்த ஓட்டம் காற்று ஓட்டம் வெப்ப ஓட்டத்துக்கு தடை ஏற்பட்டுச்சுனாலே அந்த இடத்துல வழி வந்துடும் இல்லையா. அப்படி நிற்கும் போது உடம்பு முழுக்க ஒரு அதிர்வு ஏற்படும், அந்த அதிர்வுல எல்லா கருவிகளும் பாதிக்கப்படும்.
அதுல ரொம்ப சீக்கிரமா பாதிக்கப்படுறது எது தெரியுமா? ஹார்ட்டும் மூளையும் தான். ஏன்னா இது ரெண்டும் ரொம்ப சாஃப்டான உறுப்புகள். அந்த இடத்துல இந்த இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் இந்த மூணும் நின்று ஓட பழகிருச்சுன்னு வச்சுங்க, இப்படி அடிக்கடி அடிக்கடி இந்த எண்ணங்களால முரண்பட முரண்பட என்ன ஆகும்னா, அது நின்று 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 ஒரு ஸ்டேஜ்ல அது போய் தேங்கி நின்றுடும். அப்படி மூளையில தேங்கி நின்று போச்சுனாக்க அதுக்கு பேர் ஸ்ட்ரோக்கு, ஹார்ட்ல தேங்கி நின்று போச்சுன்னா அதுக்கு பேர் அட்டாக். அப்ப இது ரெண்டும் வர்றதுக்கு எது காரணம்? இப்படி தேவையில்லாத எண்ணங்கள், முரண்பாடான எண்ணங்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க எல்லாம் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறீங்க, இப்போ இந்தியாவுக்கு வந்த உடனே உங்களுடைய பழைய நண்பர்களை எல்லாம் பாக்குறீங்க, ரொம்ப காலம் பார்க்காத ஒரு நண்பரை பாக்குறீங்க, அப்ப எப்படி இருக்கும் உங்க மனசு? ஐயோ இவ்வளவு நாள் பார்க்கலப்பா உன்னை, எப்படி இருக்கிற அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சு அழைச்சுக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம உடல்லையும் மனசுலையும் அபரிமிதமான ஆற்றல், ஒரு விதமான ரசாயன மாற்றம். அதே சமயத்துல அப்படி திரும்பி பாக்குறீங்க, உங்களுடைய பரம எதிரி ஒருத்தன் அப்படி வரான்னு வச்சுங்க, இந்த ஃப்ரெண்ட பார்த்த அதே வேகத்துல அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவர் வரான்னு இருப்போமே, எப்படி இருக்கும்? நம்ம மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தோம்ல, அப்படிப்பட்டவர்னு வச்சுங்க, அவரை பார்த்த உடனே நம்ம உடம்பெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படியே தக தக தகன்னு எரியுது இல்ல. அவனை பார்க்க, அதாவது அந்த வார்த்தையில கூட சொல்லுவாங்க, அவனை பார்க்க பார்க்க எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுங்க, வயிறெல்லாம் எரியுதுங்க, அப்படி சொல்றாங்களா இல்லையா? அது காரணம் என்ன? உடம்புல அவ்வளவு விதமான ரசாயன மாற்றங்கள் உருவாகுது. அப்படி உடம்புக்குள்ள இந்த நல்ல நண்பர்களை பார்க்கிறது, நல்ல விஷயங்களை கேட்கிற போது ஏற்படக்கூடிய ஒரு விதமான ரசாயன மாற்றங்கள் அது உடம்புல இருக்கிற நோய்களை போக்கும். இது மாதிரி தீய எண்ணங்கள் உடையவர்களுடைய பார்க்கிறது, நம்ம வேண்டாதவர்களுடைய எண்ணம், அதாவது அதனாலதான் நல்லத பார்க்காத, தீயதை பார்க்காத, தீயதை கேட்காத, தீயதை பேசாதன்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லி கொடுத்தார். அப்ப இந்த மாதிரியான எண்ண அலைகள் நல்லதையே பார்த்து, நல்லதையே பேசி, நல்லதையே கேட்க நீ பழகி கொள்ளுகிற போது இந்த உடம்புக்குள்ள நல்ல காந்த அலைகள் நிரம்பி இருக்கும். இந்த மூன்று ஓட்டங்கள் தடை தேக்கம் எல்லாம் வராமல் இருக்கும். இல்லாம இருந்துச்சுன்னா அவரை பார்த்த உடனே, நல்ல நண்பரை பார்த்த உடனே எப்படி உடம்பு முழுக்க அந்த ரத்த ஓட்டம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா ஓடிச்சோ, எப்படி ஒரு எதிரியை பார்த்த உடனே நம்ம உடம்பெல்லாம் அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிச்சுச்சோ, அது போல இப்படி மாறி மாறி கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு ஆவியாகி போய் வெளியே போயிடும். அதான் ஆவி ஆகுது அப்படின்னு சொல்றீங்கல்ல, சூடு பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு பொருளை அது ஆவியா போயிடும். இப்படி உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் ஆவியாக போகாம தடுக்கணும் வச்சுங்க, எண்ணத்துல நல்ல எண்ணங்களை நிரப்பி வச்சுக்கணும். இப்போ உணவு, எண்ணம், செய்கை, இந்த மூன்றும் இருக்குதே, இது மூணும் செயற்கையா நம்மளா உருவாக்கிக்கிறது. இதை நம்ம சரி பண்ண முடியுமா? முடியாதா? உணவுல அளவு முறை நம்ம ஏற்படுத்திக்க முடியுமா? முடியாதா? அது என்னது அளவு, அது என்னது முறை? அளவுக்கும் முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்றேன். அளவுனா சாமி அழகா ஒரு உதாரணம் சொல்றார், இப்ப காலை சாப்பிட்டுருக்குறோம், மத்தியானம் சாப்பிட போறோம். இப்ப காலையில ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டோம், மத்தியானம் ஒரு 1 மணிக்கு சாப்பிட போறோம்னு வச்சுங்க, 1 மணிக்கு சாப்பிடணும்னா நமக்கு 12 மணிக்கே பசி வந்துடணும். 12 மணிக்கே பசிக்கணும்னா அந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிடணும். இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கணும், உங்களுக்கு ஒரு அளவை முறைப்படுத்தணும். அப்ப நான் காலையில 8 மணிக்கு சாப்பிட்டு 12 மணிக்கு பசிக்கணும் அப்படின்னா நான் எவ்வளவு சாப்பிடணுங்கிறத நீங்கத்தான் அளவு முறைப்படுத்திக்கணும் இல்லையா? இது அளவு முறை. அப்படின்னாக்க காலையில 8 மணிக்கு நான் சாப்பிட, 8 to 9 மணிக்குள்ள சாப்பிடுவீங்கன்னா அந்த 8 to 9க்குள்ளேயே சாப்பிட்டு பழகணும். மத்தியானம் 1 to 2க்குள்ள சாப்பிடுவீங்கன்னா அந்த 1 to 2க்கே சாப்பிடணும். இப்படி எந்த டயத்துல சாப்பிடுவீங்களோ அந்த டயத்துக்கே சாப்பிடணும். இது முறை. ஏன்னா அந்த நேரத்துல இந்த உடம்புக்கு சாப்பாடு வரும்னு உள்ளுக்குள்ள இருக்கிற மிஷின் எல்லாம் தயாரா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா அது அந்த வேலையை செஞ்சு செரிமானம் பண்ணும். அந்த நேரத்துல கொடுக்காம இப்ப நம்ம 1 மணிக்கு சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, 1 to 2க்குள்ள சாப்பிடுவோம் அப்படின்னு வச்சுங்க, இந்த 1 to 2க்குள்ள சாப்பிடாம விட்டுட்டோம்னா உள்ள இருக்கிற கருவிகள்லாம் அந்த அந்த டயத்துக்குள்ள சாப்பாடு வரும், செரிமானம் பண்ணணும், நமக்கு வேலை இருக்குன்னு ரெடியா இருக்கிற சமயத்துல கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற கருவிகள்லாம் சோர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க 1 to 4 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற கருவியெல்லாம் சோர்ந்து போய் நிக்குது. அது அந்த நேரத்துல எதிர்பார்க்காத சூழல்ல, எதிர்பார்க்காத நேரத்துல நீங்க அதுக்கு வேலையை கொடுத்தீங்கன்னா அது திணறும்.
அப்படி திணறுவதனுடைய விளைவுதான் நமக்கு நோயாக மாறுது. இப்ப நமக்கே ஒரு விஷயத்த இப்ப இந்த டயத்துக்கு நம்ம பேசுவேன்னு சொல்றோம்னு வச்சுங்க, இந்த டயத்துக்கு பேசுவோம்னா நீங்க எல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறீங்கல்ல, இந்த டயத்துக்கு சார் வந்துருவாங்க பேசுவாங்க, இந்த டயத்துக்கு வந்து தவம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிற போது அந்த ஆர்வத்திலேயே வந்து தவம் செய்யறதோ உடற்பயிற்சி பண்றதோ ஈஸியா இருக்கும். எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு கூப்பிட்டு ஒரு நேரத்துல அந்த சமயத்துல ஜூம் ஆன் பண்ணுங்க, ஐயா வந்துட்டாங்களாம் அப்படின்னா படபடப்பு வந்துடும், வேகம் அதிகமாயிடும் இல்லையா. அதே போல உள்ள இருக்கிற கருவிகளும் திணற ஆரம்பிக்கும். அப்படி திணறுவதனுடைய விளைவுதான் உடம்புல நோயாக மாறிதுங்க. அளவா சாப்பிடணும், முறையா சாப்பிடணும். அவர் தூக்கமும் அளவும் முறையும் இருக்கணும். தூங்கி எந்திரிச்சிங்கன்னா எந்திரிக்கப்போ ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கணும். எப்படி ஒரு பேட்டரிய போட்டு விட்டு சார்ஜ் போடுறீங்க, செல்போன் பேட்டரி சார்ஜ் போடுறீங்க இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேல சார்ஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ரொம்ப நேரம் சார்ஜ்லயே போட்டே வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த பேட்டரி உப்பிரும், உப்பிருச்சுன்னா என்ன ஆகும், தன்னுடைய செயல்பாடுகளை இழந்துடும். அதுபோல நீங்க அளவுக்கு மீறிய தூக்கம் என்ன பண்ணோம்னா உடல் செல்களை உப்ப வச்சிடும், வெயிட் போட்டுரும், அப்போ செயல்பாடுகள் குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி உழைப்பும் அளவுக்கு மீறிய உழைப்பாக இருந்துச்சுன்னா உடல் சோர்ந்து போயிடும். உழைக்கிறதுல கூட விருப்பப்பட்டு உழைக்கணுங்க. விருப்பம் இல்லாம நம்ம செய்யற காரியம் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணோம்னா எனர்ஜி லாஸ் பண்ணும். ஆர்வமா செய்யணும், விருப்பத்தோடு அந்த வேலையை செஞ்சோம்னா சீக்கிரமா, அதனாலதான் எந்த வேலையா இருந்தாலும் சரி விருப்பம் இல்லையா செய்யாதீங்க. விருப்பத்தோடு நீங்க செய்ய பழகிற போது உங்களுடைய ஆற்றலும் விரயமாகாமல் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்ப விருப்பப்பட்டு செய்தா டைமும் சீக்கிரமா முடிஞ்சு போயிடும், சீக்கிரத்துல அந்த வேலையை முடிச்சிடலாம் இல்லையா. அப்படி அளவா முறையா நீங்க அதையும் முறைப்படுத்திக் கொள்ளலாம். இதெல்லாம் வந்து செயற்கையா நாம உருவாக்கக்கூடியதுதானே, அதனால நாமளே அதை முறைப்படுத்தி கொண்டா போதும். எண்ணத்துல அளவு முறைப்படுத்துறதும் நாமளே முறைப்படுத்திக் கொள்ளலாம். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, நல்ல சொல், இதுவே நமக்கு மனதுல அளமாக பதிவு பண்ணிக்கிறது. அடிக்கடி அடிக்கடி உங்களையே நீங்க சும்மா வாழ்த்திக்கிங்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், இப்படி உங்களையே நீங்க வாழ்த்திக்கிட்டீங்கனாலே உங்க உடல் உறுப்புகள் எல்லாம் நல்லா இருக்குங்க. ஒண்ணும் இல்ல, எங்க பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவார், இந்த கிட்னி மசாஜ் செய்வோம் இல்லையா, பின்னாடி அப்படியே தேய்ச்சி விடுற பயிற்சி. அப்படி தேய்ச்சி விடும்போது இந்த பக்கம் ஒரு 2 லட்சம் இருக்கு, அந்த பக்கம் ஒரு 2 லட்சம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இன்னைக்கு எவ்வளவு விலைக்கு விக்குதுன்னு தெரியல கிட்னிக்கு, எவ்வளவு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இல்லையா கிட்னி. ஒண்ணு போச்சுன்னா போச்சு, அரை மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுவதற்கு நமக்கு நேரம் கிடைக்கலன்னா அதுலயும் இந்த கிட்னி மசாஜ் செய்யறதுக்கு எவ்வளவு நேரங்க, ஒரு 2 நிமிஷம் பிடிக்குமா, அந்த 2 நிமிஷம் அப்படியே. இப்ப நம்ம வீட்டு நாய்க்குட்டி கூட அப்படி லேசா தடை விட்டோம்னா அது எவ்வளவு எவ்வளவு சாதுவா, அவ்வளவு கொடூரமான நாயாக இருந்தாலும் கூட நம்மகிட்ட வந்து அப்படியே சாதுவா அப்படியே சுகமா இருக்குது இல்ல. அது போல இந்த கிட்னிக்கு நீங்க சொல்லணும், அப்பா நீ எனக்கு எவ்வளவு நன்மை செய்யற, நல்லா இருக்கணும், இன்னும் பல காலத்துக்கு எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடயே அதை தேய்ச்சி விட்டீங்கன்னா அது உங்களுக்கு கேட்கும். வேண்டாம் வெறுப்புக்கு இருந்துச்சு, உடற்பயிற்சி பண்ணும், 1, 2, 3 அப்படின்னு செஞ்சுட்டீங்கன்னா என்ன ஆகும், அது கோவப்படும். அப்போ ஆசியமும் செய்யணும், உடற்பயிற்சி செய்யலயே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா அப்படியே அனுபவிச்சு செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா இந்த கிட்னி நல்லா வேலை செய்யுங்க. 2 நிமிஷம் அந்த கிட்னிக்கு தேய்ச்சி விடுற பயிற்சியை மட்டும் செய்யலன்னு வச்சுங்க, பிற்காலத்துல அந்த கிட்னியுடைய வேலையை ஒரு மிஷின் செய்யும். அப்ப நீங்க போய் இந்த உடம்ப அந்த மிஷினு கிட்ட கொடுத்துட்டு எவ்வளவு நேரம் படுத்திருக்கணும் தெரியுமா, குறைஞ்சது 4 மணி நேரம் படுத்திருக்கணும். டயாலிசிஸ் பண்றதுக்கு குறைஞ்சது 4 மணி நேரம் ஆகுது. 4 மணி நேரம் செலவு பண்ணி இந்த உடம்ப அந்த மிஷினுக்கு கொடுத்துட்டு இந்த கிட்னி செய்யற வேலையை அந்த மிஷின் செய்யற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அது ஈஸியா 2 நிமிஷம் அப்படியே இந்த கிட்னியை அனுபவிச்சு தேய்ச்சி விடுறது ஈஸியா. இப்படி தினந்தோறும் அதை செய்ய 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 அந்த கிட்னி எல்லாம் நல்லா வேலை செய்யும் இல்லையா. இப்படி உங்களுடைய பயிற்சி முறைகளை மாற்றிக்கொள்ளணுங்க. ரொம்ப எளிமை இல்லையா, சாமி 1/2 மணி நேரத்துல பயிற்சி கொடுத்துருக்காங்க, அதை அழகா செஞ்சிட்டோம்னா போதுமே. கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட்ல தேய்ச்சி தேய்ச்சி விட்டு அதை எல்லாம் சரிப்படுத்தி நமக்கு சாதகமா வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப காலத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம். இல்லைன்னா நீங்க போய் 4 மணி நேரம் படுத்திருக்கணும், உங்க கிட்னியை கொடுத்துட்டீங்கன்னா அந்த மிஷின் வந்து கிட்னியோட வேலையெல்லாம் செய்யும், செஞ்சு முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு வர வேண்டியதான்.
அப்ப 4 மணி நேரம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் விரயப்படுத்துகிறோம் என்று நினைச்சா எவ்வளவு நாட்கள் விரயமாகும். அதுவும் பர்மனன்ட் சொல்யூஷனும் கிடையாது, டெம்பரரி சொல்யூஷன்ஸ் தான் இல்லையா. அதை விட ரொம்ப எளிது, வஜ்ராசனத்துல உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த கிட்னி கொஞ்சம் வெளியில தள்ளி கொடுக்கும், அப்படி தள்ளி கொடுக்கும் போது அழகா தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும். அப்போ உடல்ல ஆரோக்கியம் என்பது இயல்பாக மலர்ந்துவிடும். இப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த 5லையும் அளவு முறை, 4 ஒரு A அப்படின்னு சொல்லுவார். இந்த 5லையும் அளவும் முறையும் வந்துருச்சுன்னா நமக்கு சிரமமே இல்லாத வாழ்க்கைங்க. இதை தாண்டி இந்த கருவமைப்பு, கோள்களுடைய நிலை, தற்செயல் விபத்துக்களினுடைய மோதல் இல்லையா, இதெல்லாம் இயற்கை சீற்றங்கள். கருவமைப்புல இருக்கக்கூடிய பதிவுகளை நமக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு இங்க சொல்லக்கூடிய உடற்பயிற்சியும் தவமும் போதும். உடற்பயிற்சி நம்ம கருமைய பதிவுகளை போக்குகிறது. எப்படி போக்குது? உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் புதுப்பிக்குது. உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் புதுப்பிக்க போது உள்ள இருக்கக்கூடிய பதிவுகள் வெளிப்படாமல் தடுக்கிறது. அப்ப உள்ள இருக்கிற பதிவுகள் வெளிப்படாம தடுத்துச்சுன்னா விலங்கின பதிவுகள் நமக்கு இருக்கு பாருங்க, அது போகும். உடல் உறுப்புகள் எல்லாம் தூய்மை அடையும். அப்ப கருமையும் தானா தூய்மையாயிரும். அப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த நோய்க்கான பதிவுகள் அத்தனையும் உள்ளுக்குள்ளேயே அடங்கி போறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையுது. உடற்பயிற்சி, தவம், காய்கல்பம் வச்சுங்க. இது மூணையும் விடாம செய்யும் போது இந்த கருமமைப்பு பதிவுகளால் வரக்கூடிய துன்பங்களை போக்கிக்க முடியும். அடுத்து கோள்களுடைய நிலை, இதை சரிப்படுத்துறதுக்கு தான் நவகிரக தவம் சாமி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு வச்சு நமக்கு ஒருத்தங்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம போய் அவனை என்ன பண்ணணும், நல்லா புகழ்ந்து பாடணும். எப்ப உன்ன மாதிரி ஆளே இல்லப்பா, நீ உன்னை விட்டா இது மாதிரி செய்யவே முடியாது அப்படின்னு 4 தடவை ஏத்தி விட்டாங்கன்னு வச்சுங்க, அப்புறம் தானா செஞ்சிருவாங்க. நானும் அப்படித்தான் நிறைய இப்படி இப்படி விளக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா, இப்படி ஒரு ஒரு நிகழ்ச்சியில கூட்டி போய் உட்கார வச்சு இவர் மாதிரி பேசவே முடியாது, இவர் அவ்வளவு அருமையா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, அடுத்த அப்புறம் நான் என்ன பண்ணி ஆகணும், ஐயோ இப்படி சொல்லிவிட்டாங்களேங்கிறதுக்காகவாது நான் என்ன தயார்படுத்திக்கிட்டு பேசணும் இல்லையா. அப்ப தானாகவே சரியாகிறோமா இல்லையா. அது போல இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கூடையும் போய் அப்பா உன் பெருமையை நான் மதிச்சு போட்டுறேன், நீ பெரிய ஆளுதான், உன்னோட நான் என்ன ஒன்று கலந்து உயிர் கலப்பு பெறுகிறேன், உன்னுடைய ஆற்றலை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீ எனக்கு எப்போதும் காப்பாரு. பாருங்க எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில என்ன சொல்றோம், உன்னுடைய காந்த அலைக்கதிர்களை என்னோடு ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறேன், இந்த காந்த அலைக்கதிர்கள் எனக்கு எப்பொழுதும் நன்மையே விளைவிக்க நாட்டமா இருக்கட்டும் இல்லையா, அது காப்பாக அமையட்டும். இப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும், அப்போ நல்லா ஏத்தி விட்டு நல்லா அந்த அந்த கிரகங்களை எல்லாம் போய் அதோடு ஒன்று கலந்து நீங்க செய்கிற போது ஒவ்வொரு கிரகத்திலிருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்கள் நமக்கு பாதுகாப்பாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. இது ஒரு ஆட்டோ சஜஷன் மெத்தட்ல நம்ம செய்யறோம். அடுத்து தற்செயல் விபத்துக்களினுடைய மோதல், இந்த இயற்கை சீற்றங்களுடைய மோதல்கள் இருந்து நம்ம விடுபடணும்னு வச்சுங்களேன், இயற்கையோடு இணைந்து வாழ பழகி கொள்ளணும். இந்த காட்டுல வாழக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், காட்டுவாசிகளை எந்த மிருகமும் அடிக்காதுங்க, அவன் அழகா தப்பிச்சு போயிடுவான். அதே மாதிரி அந்த காட்டுவாசியில் காட்டுகள்ல வாழக்கூடியவர்கள் வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்றதுனால கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கீங்களே சொல்லலாம், இந்த இடத்துல யானை இருக்கிறது போல தெரியுதுங்க, இந்த இடத்துல ஏதோ மிருகம் இருக்கிறது போல எனக்கு தெரியுதுங்க, அந்த அளவுக்கு அவனுடைய ஸ்மெல்ல அந்த உணரக்கூடிய உணர்வு என்பது வந்துருக்கு இல்லையா. அப்படி உணர்ந்துகிற கூடிய அறிவு வருகிற போது இயற்கையில ஒரு சீற்றம் நிகழப்போகிறது என்று தெரிந்த உடனே அதிலிருந்து தன்னை எப்படி காத்து கொள்ளுகிறதுங்கிற அறிவு தானாக வந்துடுங்க. அததான் மகரிஷி வாழ்க்கை தத்துவத்துல சொல்லித்தரார், 3 விதத்துல காப்பு, இயற்கை சீற்றத்திலிருந்து காப்பு, தற்செயல் விபத்துக்களிலிருந்து காப்பு, வேற்றுயிர் பகையிலிருந்து காப்பு. இந்த 3 இடத்துல இருந்தும் ஒவ்வொரு மனிதனும் காப்பு பெற்றால் ஒழிய இந்த உலகத்துல இணக்கமாக இனிமையாக வாழ முடியாது. அப்ப இந்த 3 இடத்துல இருந்தும் காப்பு பெறுவதற்கு ஒத்த பயிற்சியை நம்ம பயிற்சி முறைகள்ல சொல்லித்தரோம். அதுல அருட்காப்பு என்பது மிக உயர்ந்த பயிற்சி. அந்த அருட்காப்பு நீங்க தினந்தோறும் சொல்ல 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 உங்க உடம்ப சுத்திலும் அந்த அருட்காப்பு வளையங்கள் உருவாகி உருவாகி உருவாகி
ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து உருவாயிடும். அப்போ அது அதுல என்ன சொல்றீங்க, அற்பேராற்றல் இரவும் பகலும், இரவும் பகலும், இரவு இருந்தாலும் சரி பகலா இருந்தாலும் சரி எல்லா நேரங்களிலும்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுறாரு பாருங்க. அப்ப இரவு பகல் சந்திக்கிற நேரம், இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும், நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி அது அப்படியே கூட வரணும், உறுதுணையாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், அதே சமயத்துல வழி நடத்தியும் கொண்டு போகணும். எந்த இடத்துல நம்ம எப்படி போகணும்னு நமக்கு வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய அறிவையும் அந்த காந்த சக்தி நமக்கு கொடுக்கணும். இப்படி நாம தினந்தோறும் சொல்ல 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 நம்ம உடல்ல சுத்தலும் அந்த தெய்வீக காந்தக்களும் உருவாகிடும். அது நமக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக அமையும். அப்ப இயற்கை சீற்றங்கள்ல இருந்து நம்ம காத்துக்க முடியும். இப்படி இந்த மூன்று காரணங்களும், செயற்கை காரணங்களும், அந்த உணவு எண்ணம் செய்கைங்கிற மூன்று காரணங்களும், இயற்கை காரணங்களும் பிரிச்சு சொன்னாங்க. இப்படி இந்த ஆறு காரணங்களாலதான் இந்த உடம்புக்குள்ள இந்த இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், இந்த மூன்று ஓட்டங்களும் பாதிக்கப்படுகிறது என்பதை கண்டுபிடிச்சு இந்த ஆறு காரணங்களையும் சரிப்படுத்திட்டா இந்த மூன்று ஓட்டங்களும் சீர்விடும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகளாகத்தான் நமக்கு உடற்பயிற்சி, தவம், காய்கள் பயிற்சி போன்ற பயிற்சி முறைகளை எல்லாம் சாமி வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அத்தகைய முறையில செய்யும்போது உடம்புல வலிங்கிற ஒரு உணர்வு வராது. ஏன்னா நம்ம உடலை மதிக்க கற்றுக்கொள்ளுவோம். உடலுக்குள்ள அபரிமிதமான சக்தி படைத்த உறுப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புகளும் பல மிக்கதாக இருக்கிறது. நம்ம உடம்புல மட்டும் நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இந்த மூக்கு மட்டும் பின்னாடி தலைக்கு பின்னாடி இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு மூக்கு மட்டும் தலைக்கு பின்னாடி இருக்குது வைப்போம். அப்போ சாப்பாடை எடுத்து கொண்டு போய், இப்ப நம்ம சாப்பாடு எடுத்துக்கிட்டு வாய்கிட்ட போகையிலேயே மூக்கு சொல்லுது, என்ன சொல்லுது, ஓ இது நல்லா ருசியா இருக்கும் போல இருக்கு அப்படி சொல்லுது, அந்த ஸ்மெல் உணருது. சில நேரங்களில் சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது ஐயோ இது என்ன கெட்டு போயிருக்கிற மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு சொல்றீங்க, சாப்பிடவே இல்லை ஆனா கெட்டு போன மாதிரி தெரியுது, எது சொல்லுது, மூக்கு சொல்லுது. அப்போ வாய்க்கு சப்போர்ட்டா அந்த மூக்கு, மூக்குக்கு சப்போர்ட்டா கண்ணு, கண்ணுக்கு சப்போர்ட்டா காதுன்னு எவ்வளவு அழகா இறைவன் இந்த உடம்ப டிசைன் பண்ணியிருக்கிறான். அந்த டிசைனை எப்படி எல்லாம் நமக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறான் இல்லையா. இந்த இந்த உடம்பு எப்படி டிசைன் பண்ணியிருக்கான்னா, இறைவன் ஒரு ஃபிளைட் இது மாதிரி, ஃபிளைட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறானா, எப்படி ஃபிளைட் எப்படி போகும், எப்போதும் கீழே அப்படியே லேண்டிங்ல ரன்வேல அப்படியே போய் மெதுவா மேல தூக்கி அப்புறம் அப்படியே மேல போனோம்னா அப்படியே மேல போய் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அப்படியே கிடைமட்டத்துல அப்படியே போகுது இல்லையா. அது ஃபிளைட் மாதிரி டிசைன் பண்ணிருக்கான். நாம அதை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, இந்த ஃபிளைட்ட பஸ் மாதிரி யூஸ் பண்றோம். ஃபிளைட் எப்படி போகணும், ரன்வேல போய் மேல லிஃப்ட் ஆகி அதுக்கப்புறம் மேல வந்து ஃபிளாட்டா போயிட்டு இருந்துச்சுன்னா யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. அதே ஃபிளைட்டு பஸ் மாதிரி கீழேயே ரன்வேலையே ஓடுச்சுன்னா, அப்படியே ரன்வேலையே ஓடி 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 எங்க போகும், ஊருக்குள்ள புந்துருச்சுன்னு வச்சுங்க, எல்லா இடத்துலயும் அடிபட்டு போகுமா இல்லையா. அப்போ இருக்கிறவர்களுக்கும் துன்பம், தனக்கும் துன்பம் அப்படிங்கிற நிலையும் வந்துடும். அது நம்ம உடம்பு இறைவன் ஃபிளைட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கான். இப்ப நம்ம போகணும், இந்த உடம்பை பயன்படுத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் ஆகி மேல போய் மேலேயே போயிட்டு இருக்க பழகணும். மேல் நோக்கிய பயணமாக இருக்கணும். நாம எப்படி போயிட்டு இருக்கிறோம்ப்ப, எல்லாம் கீழ் நோக்கிய பயணமாக இருக்கிறது. அப்போ ஃபிளைட் வந்து ரோட்ல போற மாதிரி போயிட்டு இருக்கு. ஃபிளைட் ரோட்ல போனா யாருக்கெல்லாம் நஷ்டம் பாருங்க, முதல்ல ஃபிளைட்டுக்கு நஷ்டம். ஏன்னா அது இருக்கிற பில்டிங்ல எல்லாம் மோதுச்சுன்னா இது உடஞ்சு போயிடும், அடுத்து அதையும் உடைச்சு போறவங்க எல்லையும் காலி பண்ணிடும். அது போல நாம நம்மையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுத்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம உடலுக்கு நோய்வாய்ப்படுறதுனால நம்ம மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, இந்த சமுதாயத்துக்கு நாம் பாரமாக மாறுகிறோம் இல்லையா. அப்போ நம்ம சமுதாயத்தினுடைய வளத்தையும் கெடுக்கணும், தன்னுடைய வளத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாம நம்ம சமுதாயத்தினுடைய ஒரு சொத்து இந்த உடம்பு அப்படிங்கிறத உணர்ந்துகொள்ளணும். இந்த உடம்புக்கு இந்த பறந்ததுல இருந்து பறக்கிறதுன்னு கூட சொல்லல, கருவாக உருவானதுல இருந்து அதை அழகாக வளர்த்து முறையா அதை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ பேருடைய உழைப்பு அது அந்த உடம்புக்குள்ள பயன்படுத்திக்கிறது. எத்தனை பேர் அந்த
உடம்புக்குள்ள இருக்கிற கருவுக்கே சாப்பாடு போடுறதுக்கு, அதெல்லாம் ஒரு சடங்காக கூட, ஒரு பெண் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறதுங்கிற ஒரு சடங்கே நிறைய நம்ம நாடுகள்ல இருக்குது இல்லையா. எதுக்கு? அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளரணும். அப்போ ஒவ்வொரு பேரும் பார்த்து பார்த்து வளர்த்து முறைய கல்வி தொழில் காப்பு அத்தனையும் கொடுத்து வச்சிருக்கிறாங்களே, அத்தகைய இந்த உடம்பை கெடுத்து கொள்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லைங்க. இந்த உடம்பே நம்ம சொத்து இல்லை, இது அத்தனையும் சமுதாயத்தினுடைய சொத்து. அப்ப சமுதாயத்தினுடைய சொத்தை நாம பாதுகாக்க தெரியணுமே ஒழிய அதை கெடுத்து கொள்ளக்கூடாது. அப்படி கெடுத்தோம்னா தானும் கெட்டு மற்றவர்களையும் கெடுக்கக்கூடிய நிலைக்கு நம்ம மாறிடுவோம் இல்லையா. அப்படி இல்லாம தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்தக்கூடிய ஒரு நிலைக்கு உயரணும்னா மனவளக்கலை பயிற்சிகள் நமக்கு போதும். அப்ப இந்த தேகத்தை ஒரு ஒளிபொருந்திய தேகமாக மாற்றணும்னா இந்த உடம்பு சொல்றதை நாம முதல்ல கேட்கணும், இந்த உடம்பை முதல்ல மதிக்க கற்றுக்கொள்ளணும். அந்த உடம்புல கொஞ்சம் ஒரு வலிங்கிற ஒரு உணர்வு வந்த உடனே ஏன் வலிக்குது, என்ன காரணத்தினால அந்த இடத்துல வலி வந்துச்சுங்கிறத அலசி ஆய்வு செய்து அதை முறையாக போக்கிக் கொள்வதற்கு முயற்சி எடுத்துட்டோம்னா அந்த வலி காலத்தால நீடிச்சு இடத்தால விரிந்து போகி நோயாக மாறாமல் தடுத்துடலாம். அப்படி தடுக்கிற போது மரணமில்லாத பெருவாழ்வு கூட வாழ முடியும். அத்தகைய மரணமில்லாத பெருவாழ்வை எய்துவதற்குத்தான் காயகல்ப பயிற்சி அப்படிங்கிற ஒரு பயிற்சியை மகரிஷி கொடுத்திருக்காங்க. ஆக இந்த உடம்பு 5 பூதங்களால் ஆக்கப்பட்டதுன்னு சொன்னேன். அந்த 5ல கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுடலுக்கும் கண்ணுக்கு தெரிந்த இந்த பருவுடலுக்கும் இடையில ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 ஓட்டங்கள் பாதிப்பு ஏற்படுகிற போது இந்த எலும்பு சதைகளினுடைய உடம்பும் பாதிக்கப்படும், உள்ள இருக்கக்கூடிய உயிர் சக்தியும் பாதிக்கப்படுது இல்லையா. அப்ப இந்த 3 ஓட்டங்கள் சீராக இருக்கிற போது இந்த 2 உடல்களும் பாதுகாப்பாக இருக்கும். அப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னா 3 ஓட்டங்களும் சீராக இருக்கணும். அப்படி சீராக இல்லாமல் போறதுக்கு காரணம் 6 காரணங்கள் சொல்லியிருக்கேன். உணவு, எண்ணம், செய்கை, ககனத்தில் கோள்கள் நிலை, கருவமைப்பு, இயற்கை சீற்றங்களுடைய மோதல். இந்த 6 காரணங்கள்ல நாம முதல்ல சொன்ன உணவு, எண்ணம், செய்கை, இது மூணையும் நாமளே அளவு முறை அறிந்து பாதுகாத்துக்கலாம் போதும். அடுத்து சொன்ன மூணையும் நம்ம பயிற்சிகள் மூலமாக, விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்றது போல பயிற்சிகள் மூலமாக அதை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதையும் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில நீங்கள் எல்லாம் இந்த பயிற்சி முறைகளை முறையாக செய்து இந்த உடலை ஒளிபொருந்திய உடலாக, இந்த தேகத்தை ஒரு இணைந்த இணைப்போடு இணக்கமா, இந்த தேகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளிலும் இணக்கத்தோடும் இனிமையோடும் இருப்பதற்கு ஏற்ற நிலைகளை இந்த தேகத்தை உருவாக்கணும்னா அதுவே யோகமாக மாறும். யோகம்னு சொல்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நான் முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னேன், இணக்கம், இனிமை. அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் இணக்கமா இருக்கணும், இனிமை காத்து இருக்கணும். அப்படி காத்து இணக்கத்தோடு இருக்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சி முறைகளும் தவ பயிற்சி முறைகளும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த முறையில நீங்க எல்லாம் பயிற்சி செய்தீர்களானால் அதுவே தேக யோகமாக மாறும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களை எல்லாம் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.